வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் உலுக்கிட்டு இருக்கிற இந்த கோவை மாணவி வந்து இறப்பு. இப்போ வந்து எல்லா சமூக ஊடகங்கள்லேயும் தொலைக்காட்சிகள்லேயும் பார்த்திங்கன்னா இது எதனால் நடந்தது, யார் குற்றவாளி, குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர், நிறைய உளவியலாளர்கள்லாம் சொல்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இனிமேல் இதை நடக்காமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம பேசணும். அதற்கு முதல்ல இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோம். முதல்ல இந்த விஷயம் நடந்த பள்ளி அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு சின்மயா அப்படிங்கிற பள்ளி, பிரபலமான பள்ளி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பள்ளு, இந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதனால் அது காரணமாக இருந்த தற்கொலைக்கு தூண்டியதாக ஆசிரியர் வந்து மிதுன்கிறவர் வந்து போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து அந்த பள்ளியுடைய முன்னாள் முதல்வர் மீரா ஜாக்சன் அப்படிங்கிறவங்களை வந்து அவங்களையும் போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சமூகமும் கொந்தளித்து போயிருக்குது. கண்டிப்பாக அவரை வந்து தூக்கில் போடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து மக்களுடைய கொந்தளிப்பு அதிகமாக இருக்குது. முதல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த இறந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கும் அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து இறைவனுடைய நிழலில் அழைப்பாததற்கும் நம்மளுடைய முதல்ல நம்மளுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பெண் வந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட வந்து எந்த தகவலையும் சொல்லாமல் இந்த பிரச்சனை நடந்த உடனே ஒரு மாற்றுச் சான்றிதழ் வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் போய் அட்மிஷன் ஆகியிருக்கு. வேறு ஸ்கூலில் போனதுக்கு அப்புறமும் இந்த பொண்ணுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வந்து புலனாய்வு அமைப்புகள்லாம் வந்து விசாரணை போலீஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து இந்த லெட்டரில் எழுதி வச்சிருக்கிற ஒரு 3 பேரில் மிதுன்கிறவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த தாத்தா அப்பா யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு கூடிய சீக்கிரம் விடை கிடைக்குங்கிறதான் தற்போதைய தகவல், நமக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா, அந்த இருவரையும் போலீஸ் ஓரளவுக்கு நெருங்கிட்டாங்க, விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வராது, அவர்கள்தான் கன்ஃபார்மாக உறுதியானவர்கள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ரெஸ்க்கு கொடுக்கறக்கூடிய வெளியில் வரும் அப்படிங்கிறாங்க. அநேகமாக நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே கூட அந்த விஷயம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இதற்கு நடுவில் வந்து அந்த அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணோட உடலை வாங்கிட்டாங்க. நமக்கு இப்போ எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் நிறைய இருக்குது. ஒன்று, இந்த சமூகம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி கொஞ்சம் ஆக்ரோஷமாலாம் பேசிட்டாங்க, நம்ம கொஞ்சம் மெதுவாக நிறுத்தி நிதானமாகவே இதை அணுகுவோம். அதாவது வந்து ஒரு 12ஆவது படிக்கக்கூடிய பெண் வந்து தான் இப்போ இருக்க காலத்தில் வந்து பெற்றோரை எல்லோரும் குறை சொல்கிறாங்க, பெற்றோர் வந்து சரியாக வழி நடத்த மாட்டாங்கன்னு. பெற்றோர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு, எப்பயுமே செல்லு, எப்பயுமே ஃபேஸ்புக்கு யூடியூப் இதையே பார்த்துட்ருக்காங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு தடவை மானிட்டர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பெண், இப்போ படிக்கக்கூடிய பெண்ணும் ஆகணும், அவங்களுக்கு வந்து சரியான விஷயத்தில் கைடன்ஸ் பண்ணுறது நம்மளுடைய அனைவருடைய கடமை. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பெற்றோர்கள் வெளிப்படையாக பேசணும். இன்னும் அந்த கலாச்சாரம் நம்மகிட்ட வரலை. வெளிப்படையாக எல்லாம் சொன்னால் தான் பசங்களுக்கு தெரியும். பசங்களுக்கு இன்றைக்கி தெரியாத விஷயமே இல்லை. நமக்கு தெரியதை விட எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். என்ன ஒன்று, அவர்களுடைய தவறு, அவர்கள் நெருங்கிய நண்பர்கள், இவங்க சொல்கிறத நெருங்கிய நண்பர்கள் குறிப்பாக அவங்க சொல்கிறத அவங்க பெருசாக எடுத்துக்கிறாங்க. அனுபவம் மிக்க பெற்றோர்கள் வீட்டில் இருக்காங்க, தாத்தா பாட்டி வீட்டில் இருக்காங்கிறத மறக்கிறாங்க. அதனால் பெற்றோர்களோ தாத்தா பாட்டியெல்லாம் மனசை விட்டு அவங்ககிட்ட பேசணும். அவங்க பெரிய ஒரு தவறு பண்ணால் கூட நாங்கள் உங்களுக்கு இருக்கோங்கன்னு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா உளவியலாளர்களும் சொல்கிறாங்க. நாமும் அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களுக்கு கடுமையான தண்டனை அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்பாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஒரு மக்கள் கொந்தளிப்பு ரொம்ப அதிக. கோயம்புத்தூர் மட்டுமில்லாமல் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே கிளந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாத்தையும் அவங்களை தூக்கில் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது. இன்னொன்று வந்து அந்த தாத்தா அப்பாவை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படிங்கிற கோபம். இன்னொன்று வந்து அவங்க இப்போ அந்த பொண்ணு இறுதிச் சடங்கு நடந்துகிட்ருக்குது. இப்போ எல்லாருக்கும் மத்தியில் இருக்கிற சந்தேகம், அந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க மக்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட பள்ளி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். அந்த சில
பேர் முக்கியமான புள்ளிகள் அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட இருந்தது. ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான சில சாமியார்கள் இதற்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ, இதை வந்து இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் ஆயிருமோ அப்படின்னு பொதுமக்களுக்கு நிறைய பயம். ஏன்னா ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், அதற்கு பெரிய பக்கபலமாக நிறைய பெரிய பிரமுகர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களால எதுவும் தடுப்பாங்களோ. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது ஒரு ஆன்மீக மையம் வந்து இந்த ட்ரஸ்ட் மாதிரிலாம் இருந்து நிறைய பேர் நிறையா விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, எப்பயுமே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம போலீஸில் விசாரித்த வரைக்கும் இதுவரைக்கும் யாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரலை. ஆனால் வந்து அவர்கள் வந்து பெங்களூரில் போய் தலைமறைவாக இருக்காங்கன்னா அதுக்கு சில பேர் உடந்தையாக இருந்திருப்பாங்க. அந்த சில பேர் யார்? இன்னொன்று வந்து அந்த ஆசிரியருடைய மனைவியும் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு போய் அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த தலைமை ஆசிரியர் இந்த பொண்ணுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்குறாரு, ஸ்கூல் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னதன் அர்த்தம் என்ன? அதனால் இந்த ஸ்கூல் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் வந்து இருந்தால் பசங்க நல்லா படிக்கணும், நல்லா வளரணும்னு எல்லாரும் நினைக்கிறோம், பெரிய ஸ்கூலில் போய் நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறோம். பட் வந்து ஆசிரியர்கள் வந்து எவ்வளோ மதிக்கத்தக்கவர்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் மிக மிக வணங்கத்தக்கவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சொல்ல ஒரு சிலர் பண்ணக்கூடிய விஷயனால ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கே பெரிய ஒரு தலைகுனிவு ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நல்லா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறது தான். நமக்கு இருக்கிற ஒரே ஆதங்கம் என்னென்னா இந்த சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து கரூரில் ரஜினிகாந்த்னு ஒரு ஆசிரியர் வந்து போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தெரியும் சென்னையில் ராஜகோபாலுங்கிற ஆசிரியரை கைது பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் இது வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு இடத்துல நடக்கலை, எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்குது. நடத்து நாலு நாள் நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டோம். இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? நீங்கள் ஆசிரியர்கள் மட்டும் குறை கூறணும், பெண்களை மட்டும் குறை கூறுறதோ இல்லை பெற்றோர்களை குறை கூறுறதோ இல்லை, ஒட்டுமொத்த சமூகமும் இதுக்கு காரணம். இந்த சமூகத்தில் வந்து தவறு செய்தால் தண்டனை இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி தவறே செய்யக்கூடாது. நான் அதாவது வந்து ஆசிரியர் தன்மை, ஆசிரியர் தொழில் புனிதமான தொழில், இந்த தொழில் மட்டும் இல்லை எந்த தொழிலும் வேலை பார்க்க வரக்கூடிய பெண்கள் எல்லாருமேவையும் வந்து அவர்கள் ஏதோ கஷ்டத்துலேயும் பிரச்சனையிலையும் தான் வேலைக்கு வராங்க. யாரும் சும்மான வெளியில் வேலைக்கு போகல, போர் அடிக்குதுன்னா வேலைக்கு போகிறாங்க. ஒரு கல்வி கற்றக்கூடிய ஒரு பள்ளியில் வந்து நல்ல ஸ்கூலுன்னு தான் சேர்றோம். அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது அவர்கள் வந்து இப்போ நீட்டு கீட்டுன்னு அவர்களுக்கே ஏற்கனவே ஏகப்பட்ட மன அழுத்தத்தில் பசங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பது சரியா அப்படின்னு எல்லாருமே உணரணும். இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க சாதாரண ஒரு மனநிலையில் இருப்பாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம். இந்த ஆசிரியர்லாம் ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடியவரே இல்லை இவருடைய மனசு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து சமுதாயத்தில் நடமாடக்கூடாதுங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தும். சட்டம் வந்து இவங்களுக்கு போக்குவரத்து சட்டத்தில் கைது பண்ணி ஒரு 7 வருஷம் 6 வருஷம் வந்து மறுபடியும் வெளில வந்துடுவாங்க இவங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குது. அப்படிங்கும்போது இதற்கு வந்து ஒரு கடுமையான சட்டம் வேணும் அப்படிங்கிறதும் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் கடுமையான சட்டம் போட்டால் தான் மக்கள் பயப்படுவாங்க. நான் நிறைய விஷயத்தில் பார்த்துட்டு ஹெல்மெட் போடாதீங்கன்னு சொன்னால் ஹெல்மெட் போடாமல் போட்டு போங்க கேட்க மாட்டாங்க. ஹெல்மெட்டுக்கு 2000 ரூபா பதினெடுங்க போட்டு போவாங்க. ஒரு பயம் தான் காரணம், அந்த பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு நியாயமான கோரிக்கை. ஆனாலும் இன்னொன்று நம்ம சொல்லுவோம், இதற்கு வந்து ஒரு வீட்லேயே ஆகட்டும், நம்ம வந்து பசங்ககிட்ட வந்து அந்த அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேளுங்க, பசங்களோட இயல்பாக இருங்க. பசங்க எது எந்த தவறு செய்தாலும் அது நியாயமாக இருந்தால் இந்த தவறு அடுத்து செய்யாதப்பா, எந்த தவறு செய்தாலும் என்கிட்ட சொல்லிடு, திருத்திக்கிற தவறு தான் எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்லணும். பசங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். இந்த மாதிரி ஒரு தவறுகளுமே நடக்கக்கூடாது. ஏற்கனவே நிறைய நம்ம கேஸ் பார்த்துட்டோம், பெண்கள் மேலே ஆசிட் வீத்துறதுலேருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடந்துட்டுருக்குது. அப்படிங்கும்போது இந்த சம்பவங்கள் மேலும் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்கள்ட்டையும் ஒரு பெரிய மன பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லாரும் தான் இப்படி அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படும். ஆசிரியர்களுக்கு கூட கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்கும். வெளியில் போய் ஆசிரியர்னு சொல்லும்போதே ஆசிரியரா அப்படிங்கிற அளவுக்கு ஆசிரியர் பணி புனிதமானதை தாண்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது மற்ற ஆசிரியருக்கும் பெரிய அவப்பெயர் ஏற்படுது. அதனால் இந்தற்கு காரணமாக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஒன்று இன்னொன்று, இந்த அந்த பொண்ணு எழுதியிருக்கிற தாத்தா அவங்க அப்பா அதை வந்து கூடிய சீக்கிரம் பண்ணி அவங்களுக்கும் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. இனிமேல் இது போகிற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அதற்கு முக்கிய காரணம் அந்த பெண் வந்து அந்த சம்பவம் நடந்த அப்போவே வெளியில் எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்கணும். அதை அவங்க அப்பா அம்மாட்டையும் சொல்லலை. இப்படி மனசுலேயே பூட்டி வச்சுருந்தா யாருக்கு தெரியும்? அதனால் பெண்களும் தைரியமாக வெளியில் வந்து சொல்லணும். இந்த விஷயம்லாம் தயக்கம் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் நடக்கும். ஆணுக்கும் நடக்கலாம், ஆளுக்கும் பல பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கும் நிறையா பிரச்சனை இருக்குது. உங்கள் பிரச்சனை இன்னொருத்தட்ட சொன்னதானுங்க விடிவு காலம் தெரியும். எதுவுமே சொல்லாமல் தானுக்குள்ளே வச்சுருந்தா என்ன விடிவு காலம் கிடைக்கும்? உயிர் போய் தான் நியாயத்தை வாங்கித்தர வேண்டுமா? இன்னொரு பக்கம் நிறைய பேர் ஒரு அர்த்தத்தை உயிர் போனாதாங்க நியாயமே கிடைக்கிது, உயிர் போகிற வரைக்கும் யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாங்கிற ஒரு நிறைய குரல்களும் எழும்புது. அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. அதனால் இனிமேலாவது படிக்கக்கூடிய பசங்க யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பெற்றோர்கள்ட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச நலம்பெழுப்புக்கிட்டையும் பேசுங்க. அதுவே பாதி பிரச்சனைக்கு தீர்வாக போயிடும். ஏன்னா தற்கொலை மட்டும்தான் தீர்வுங்கிறது ரொம்ப அடிமுட்டாள்தனம்.
வாழ்கிறதுக்காக இந்த மண்ணில் பிறந்திருக்கும், ஒரு தடவை வாழ்கிறோம், அதை கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் எல்லோரும் போகிறோன்னு எல்லோரும் அதை தான் விரும்புகிறாங்க. இந்த ஒரு எண்ணம் யாருக்குமே இனிமேல் வரக்கூடாது. இதை பார்க்கக்கூடியவங்க ஏன் இவங்க இவ்வளோ விஷயம் இதை பேசுகிறோம்னா, ஒரு விஷயம் வந்து நீங்கள் இறந்து தான் நீதி கிடைக்கணும்னு இல்லை, இறக்கிறதுக்கு முன்னாடியே போராடலாம். நிறைய அமைப்புகள் வந்துச்சு. இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து பசங்களை அடிக்க முடியாது, அதுக்கு தனி சட்டம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு புகார் என்றிருக்குது. இப்போ சமூகம் சோசியல் மீடியா நிறைய வலிமையாயிட்டு இருக்குது. இப்படி இன்னொரு விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஆசிரியர் அனுப்பின வாட்ஸ்அப் ஆதாரம் இருக்குது. இவ்வளோ ஆதாரத்தை வச்சுக்கொண்டு இவ்வளோ நாள் மன உளைச்சல் இருக்கணுங்கிற அந்த பெண் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதுவும் அந்த பெண்களை ஏன் மறுபடி அந்த பெண் அந்த பெண்ணை பற்றி பேசும்போதே நமக்கு ரொம்ப எமோஷன் ஆயிடுறோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா படிக்க வைக்கும்போது, ஒரு 17 வயசு பொண்ணு இறக்குறாங்க போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? சமூகம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? இதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்கள் எல்லாரும் உட்காந்து, கல்வியாளர்களாக உட்காந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை முதல்ல மாற்றி இதற்கு வந்து எல்லாம் வெளிப்படையாகணும். ஆசிரியர் பண்ணுற ஆசிரியர் ஸ்கூலில் நடக்கிற ஒரு விஷயம்னாலும் பெற்றோர்கள்ட்ட கலந்து பேசணும். பெற்றோர்களும் இன்றைக்கி இருக்க வேலை பிழு காரணமாக பசங்கள்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, அந்த நிலைமை மாறணும். பசங்கள்கிட்ட செல் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அவர் தப்பான வழிக்கு போக மாட்டாங்க, ஒழுக்கமாக இருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு வரணும். மாணவ மாணவியரும் அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கையில் வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எவ்வளவோ கெட்டு போகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போடுற அடித்தளம் தான் நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். பெரிய பெரிய ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து ஒழுக்கமாக இருப்பாங்க. ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் ஃபாலோ பண்ணணும். தனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசணும். வெளிப்படையாக பேசினாலே பாதி விஷயங்கள் தீந்துடும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமது இதயம் கனக்கிறது. சீக்கிரம் வந்து அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை, அதாவது சொல்கிற மாதிரி வந்து அவங்கள தூக்கிடப்பட்டாலும் தப்பு இல்லைங்கிற அளவுக்கு மக்களுடைய கோபம் இருக்குது. அதை இந்த அரசு உணரும் நினைக்கிறோம். அந்த அரசுடைய செயலும் பாராட்டத்தக்கது. வேகமாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. இது மீண்டும் தொடர வேண்டும் தான் நம்மளுடைய ஆசை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.